அனைத்து தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு நிராகரிக்கிறது நிராகரிக்கிறது நிராகரிக்கிறது. இந்த முதல் நிகழ்வாக தற்காலிக அவைத்தலைவரை செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கு தலைமை ஏற்க முன்மொழிகின்றது. முன்மொழிபவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், கழக பொருளாளர், கழக ஒருங்கிணைப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். வழிமொழிதல் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய நிறுவன தலைவர், புரட்சி தலைவர் பொன்பனை செல்வர் எம்ஜிஆர் அவர்களையும், காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பாசமும் கொண்டு நல்லாட்சி நடத்திய இதயதெய்வம் புரட்சி தலைவி மான் மிகு அம்மா அவர்களையும் வணங்கி, தற்காலிக கழக அவைத்தலைவரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவருமான டாக்டர் ஆ தமிழ் மகன் உசேன் அவர்களை கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகிறேன். இதயம் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் வணங்கி, கழக ஒருங்கிணைப்பாளரும் கழக பொருளாளரும் மாண்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவருமான தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரான அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன். வருடாத்து சிறப்பு மிகுந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் இன்றைய தினம் கொண்டு வரப்பட இருக்கின்ற 23 தீர்மானங்களையும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுகிறது. இந்த பொதுக்குழுனுடைய தீர்மானங்களை முன்மொழிபவர் முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு சி பொன்னையன் அவர்கள். வழிமொழிதல் முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், கழக வழிகாட்டுக்குழு உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். வரவேற்புரை அனைத்து தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு நிராகரிக்கிறது நிராகரிக்கிறது நிராகரிக்கிறது. வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த செயற்குழு பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி வளர்மதி அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்கூட்டத்திற்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களே, கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், என்னுடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, வருகை தந்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலே இருந்து நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் தயங்காதே. அந்த
அந்த தலைவன் இருக்கிறான், வருவான், வெளியே வருவான், வெகு விரைவிலே வருவான். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.